மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12:7. இன்னொரு வாட்டி வாசிக்கிறேன் பாருங்க. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால், குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். சொல்லும் போது சொல்றாரு, பலியை அல்லவா இரக்கத்தையே விரும்புகிறேன். எதை விரும்புறாரா? இரக்கத்தை விரும்புகிற தேவன். எல்லாரும் சொல்லுங்க, இரக்கத்தை விரும்புகிற தேவன், இரக்கம் உள்ள தேவன். அல்ல இல்லையா? அப்பேற்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் சந்தித்திருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவரை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாய் மாறியிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேரோ, அது யாரா இருந்தாலும் சரி, நீ யூதனா இருந்தாலும், கிரேக்கனா இருந்தாலும், எபிரேயனா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேருமே அவருடைய பிள்ளைகள் தான். அல்லேலூயா. இங்க ஏன் சொல்றாரு, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற கருத்து இன்னதென்று நீங்கள் அறிந்தீர்களானால், குற்றம் இல்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள்ன்றார். சொல்லும் போதே ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ 1000 பலி செலுத்தினாலும் அதுல எனக்கு பிரியம் இல்லை, இரக்கத்தை நான் விரும்புறேன்றார். எதை விரும்புறாராம்? இரக்கத்தை விரும்புறேன். நீ இரக்கம் காட்டுற ஆளாயிரு, இரக்கம் செய்கிற ஆளாயிரு, அதை நான் விரும்புறேன். நீ 1008 பலியை செலுத்திட்டு, 1008 தேங்காய் உடைச்சேன், 108 தேங்காய் உடைச்சேன், நீ எதை உடைச்சாலும் சரி, அதுலோடைய பெரிய ஒரு பிரியம் எனக்கு இருக்காது. நீ ஒருத்தர் மேல இரக்கம் காட்டினீன்னா அதுல நான் பிரியமா இருக்கிறேன். எதுக்கு சொல்றாரு இந்த வார்த்தை? 1 வசனத்துல இருந்து வாசிங்க. அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளிலே பயிர் வழியாய் போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். பரிசெயரதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளிலே செய்ய தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். போதும், வாசிக்க போறோம், கவனிங்க. ஓய்வு நாளில் இயேசு பயிர் வழியாக நடந்து போகிறார். ஒரு வயல்வெளியில் அப்படி கிராஸாக அப்படி நடந்து போகிறாரு. அது ஓய்வு நாள். அப்போ சீஷர்களுக்கு ஒரு பசி ஆயிடுச்சு, பசியாக இருக்குது. அதனால் அவங்க அங்கே இருக்கிற கதிர்களை எடுத்து அதை நிமிட்டி வாயில் போடுறாங்க. இதை வந்து பரிசேயர், சதுசேயர், நியாயசாஸ்திரி, வேதபாரகர் இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆள். இவங்க அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஆண்டவர்கிட்டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இதோ ஓய்வு நாளில் செய்ய தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறாங்க பாரு, கவுனின்றார். இதை கவனின்ற எப்படி அதை செய்யலாம்? ஓய்வு நாளில் செய்ய தகாததாச்சே, அதை செய்யக்கூடாது. மோசே என்ன சொல்லியிருக்கிறாரு? அவர் சட்டத்தின்படி, அவருடைய கட்டளைகளின்படி ஓய்வு நாளில் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. நீ அழகாக உனக்கு வேண்டிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஓய்வு நாளில் ஓய்ந்திருக்கணும், தேவனை ஆராதிக்கணும், அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது செய்ய தகாததே அப்படி அவருங்க என்ன பெரிய இதாக செஞ்சுட்டானுங்க, அறுவடையாக பண்ணானுங்க கிடையாது. கையில் கொஞ்சம் புட்டு அப்படி கோயிட்டு அப்படி வாயில் போட்டானுங்க, அவ்வளோதான். அதை ஒன்றும் குற்றப்படுத்துகிறானுங்க, குற்றப்படுத்துறாங்க. என்ன சொல்றாங்க? அதற்கு அவர் தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியா இருந்த போது நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேற ஒருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களையும் தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அப்புறம் அழகாக ஒரு காரியத்தை இவங்க சொல்கிறார். இவங்க எதாவது குற்றப்படுத்துகிற ஆள் இவங்க. சார் இவங்க அப்படி செய்யிட்டாங்க, உங்கள் ஆள் என்ன சார் இப்படி செய்யிட்டானுங்க, என்ன சார் உங்கள் டீம் இப்படி பண்ணிட்டாங்க, என்ன சார் உங்கள் யூத் பாய்ஸ் அப்படி பண்ணிட்டாங்க, உங்கள் யூத் கேர்ள்ஸ் இப்படி பண்ணிட்டாங்க, உங்கள் ஸ்திரீகள் அப்படி பண்ணிட்டாங்க, உங்கள் புருஷர்கள் இப்படி பண்ணிட்டாங்க, உங்கள் சபை விசுவாசிகள் இப்படி பண்ணிட்டாங்கன்னு குற்றப்படுத்துகிற ஆட்கள் எப்பவுமே இருக்கத்தான் செய்கிறாங்க. அந்த நாட்களில் கூடவே இருக்கிறானுங்க பாரு. அவன் கொஞ்சம் வேர்க்கல்ல புட்டு சாப்பிட்டான்ல தான், உடனே ஓய்வு நாளில் செய்ய தகாதது அது பெரிய குற்றம் ஆகிட்டாங்க. ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை செஞ்சிட்டாங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? அப்போ தான் அவர் ஒரு பெரிய விஷயத்தை, ரகசியத்தை அவங்களுக்கு சொல்கிறாரு. டே கவுனி, தேவ சமூகத்து அப்பத்தை ஆசாரியன் தவிர வேறு யாரும் சாப்பிடக்கூடாது. அது தீட்டு, வேறு யார் தொட்டாலும் தீட்டு, அதை செய்யவும் கூடாது. கர்த்தர் அடிச்சிடு வரையில் அவன் வியாதி போட்டு செத்துருவான். அது தீட்டு, அதை செய்ய ஆசாரியன் தவிர. ஏன்னா தேவ சமூகத்தில் வைக்கிற அப்பம், தேவ பலிபீடத்தில் வைக்கிற சாப்பாடு, அந்த அப்பத்தை ஆசாரியன் மட்டும்தான் சாப்பிட்ணும், வேற யாரும் சாப்பிடக்கூடாது.
சாப்பிட்டா அவன் வியாதி பட்டு சாவான், இல்லை கர்த்தர் அடிப்பார், இல்லைன்னா அவன் தீட்டாயிடுவான். செய்யக்கூடாது, கர்த்தர் கோபம் வரும். தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட அந்த அப்பத்தை ஆசாரியன் தவிர வேறு யாரும் சாப்பிடக்கூடாது. ஆனால் தாவீது பசியாக இருந்தான், அவன் எங்கேயோ ஒரு முள்ள ஓடி ஒழிஞ்சுன்னுக்குறான், அந்த டைமில் சாப்பாடு இல்லை, பசி அவனுக்கு, கூட இருக்கிற ஆளுக்கும் பசி. அதனால் அந்த அப்பத்தை அவனும் அவனோடு இருந்தவர்களும் சாப்பிட்டார்களே, அதை நீ வாசிக்கலையா, கவனிக்கலையான்னு இவங்களுக்கு அறிவு காட்டுறாரு, தெளிவுபடுத்துறாரு. இவங்களை அவங்களும் இவங்களும் சாப்பிட்டாங்களேப்பா, இதை நீ படிச்சதே இல்லையா பைபிளில். இவனுடைய கணக்கு என்னன்னாக்கா, குற்றப்படுத்துறது, ஓய்வு நாளில் செய்யக்கூடாது செஞ்சுட்டாங்க பார், இதெல்லாம் இப்படி செய்யவே கூடாது இதை செஞ்சுட்டாங்க பார் அப்படின்ற ஒரு குற்றப்படுத்துறது தான் இவங்களுடைய பெரிய வேலையை. ஆனால் இயேசு அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொல்லியிருக்காரு, தாவீதும் அவனோடு இருந்தவங்களும் பசியாக இருக்கும் போது கடவுளுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த மேஜையில் இருக்கிற அப்பம், அந்த சாப்பாடை ஆசாரியன் மட்டும்தான் சாப்பிட்ணும், ஆனால் அந்த சாப்பாடை அவனும் சாப்பிட்டாங்களே, அப்போ நான் கம்முன்னு தானே இருந்தேன், அவனுக்கு ஒன்றுமே பண்ணலையே, இதை நீ படிக்கலையா அப்படின்றத கேட்குறாரு. வாசிங்க, அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியன் தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களையும் தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே, அன்றியும் ஓய்வு நாளில் ஓய்ந்திராமல் நீங்கள் வேதத்திலே வாசிக்கவில்லையா, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றம் இல்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். அழகா சொல்லி முடிகிறார். தேவாலயத்திலும் பெரியவர் இங்க இருக்கிறார், கவனி அதை விட்டுறியே நீன்றார். தேவாலயத்திலும் பெரியவர் ஒருத்தர் இங்க நான் நின்னுகிறேன், அதை விட்டுறியே, அந்த அதுவே பெரிய குற்றமாக சொல்கிறேன், ஓய்வு நாளில் செஞ்சதே குற்றம் குற்றம் குற்றம்னு சொல்லுங்கிறே, அப்போ தேவ சமூகத்தின் அப்பத்தை சாப்பிட்டு உயிரோடு இருந்தாங்கள, அது என்ன சொல்லுவேன் நீ? புரியுதா உங்களுக்கு, புரியுதா உங்களுக்கு? அல்ல இல்லையா, கடவுள் சமூகத்தில் இருக்கிற அப்பத்தை சாப்பிட்டு அவன் உயிரோடு இருந்தாங்கள, அவங்களுக்கு இரக்கம் காட்டினேனே நானே, அப்போ அதை என்ன சொல்லுவேன்றார், அதை என்ன சொல்லலாம், ஓய்வு நாளில் இது செய்யக்கூடாது தான், மோசையின் சட்டத்தின்படி இது செய்யக்கூடாது தான், ஆனால் இந்த ரூல்ஸை தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க கண்டு, மற்றபடி தேவனுடைய அந்த வல்லமையும் வரங்களையும் அபிஷேகமும் அவருடைய கிரியைகளும் அவருடைய மகத்துவங்களையும் பெருசாக பேசுகிற மாதிரி இல்லை. கிரியைகள் அந்த சட்டம் அந்த பாரம்பரியம் அந்த உடன்படிக்கை இதுலேயே நிற்கிறாங்கள கண்டு, தேவன் அதை தாண்டியும் இரக்கம் உள்ளவர் என்பதை அவங்களுக்கு புரியல, அந்த அறிவு இல்லை, அந்த சட்டத்தையே ஃபாலோ பண்ணுறாங்க கண்டு, அவர் இரக்கம் உள்ளவர்ன்றத விட்டுறாங்க, அவர் தயவு உள்ளவர்ன்றத விட்டுறான், அவர் கிருபை உள்ளவர்ன்றத விட்டுறான், இதெல்லாம் அப்படியே நிறுத்திட்டு இதை மட்டும்தான் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறான். அதை தான் அவர் அந்த ஸ்திரீயின் மேலே கல் அடிக்கும் போது கூட விபச்சாரத்தில் ஈடுபட்டால் கல்லடிச்சு தான் சாவடிக்கணும், கல்லால் கல்லெறிந்து கொள்ள வேண்டும், அதுதான் சட்டம். ஆனால் ஆண்டவர் அங்கே சொல்லுமா சொல்ல, உங்களில் யார் குற்றம் இல்லையா ஃபஸ்ட்டு கல் நீ அடின்ற, எல்லாத்தையும் கல்ல கீழே போட்டு கம்மனு போயிட்டான். கடைசி அந்த அம்மா வந்து இந்த அவருடைய பாதத்தில் விழும்போது, யாரும் உன்னை அடிக்கலையா தீர்க்கலையா, நானும் உன்னை குற்றவாளின்னு தீர்க்கறது இல்லை, போ இனி பாவம் செய்யாதன்னு. அழகாக அந்த அன்பு தான் முடிஞ்சது கதை, பையனெல்லாம் அந்த அன்பு இறக்கம் தயவு கிருபை, இதுதான் கிருபை. இந்த கிருபையை இவங்க நினைக்கிறது இல்லையா, அந்த ரூல்ஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்களே கண்டி, கிருபையே விட்டுடுறாங்க. அதனால தான் ஆண்டவர் அவங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லி புரிய வைக்கிறார். மனாந்திரத்தில் எல்லாரும் பசியாக இருக்கிறாங்க, 40 நாள் பயணம் மனாந்திரத்தில், தேவ தூதர்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை யாருக்கு ஏறி கொடுத்தாரு? நீங்கள் வாசிக்கலையா வேதத்தில் ஒரு தாங்கும், தேவ தூதர்கள் தவிர வேற யாரும் சாப்பிடாத சாப்பாட்டை வானத்திலேருந்து அந்த மண்ணாவை இறக்கி இஸ்ரேல் ஜனங்களுக்கு குவிச்சாராம் பாருங்க, அன்னக்கூட்டில் வாரின் போய் சாப்பிட்டுக்கிறான். கர்த்தர் நல்லவர், அலையிலையா அலையிலையா, யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி பாருங்க, தேவன் எப்பேற்பட்டு இருந்தார், தேவ தூதர்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை மனுஷனுக்கு கொடுத்தார், தேவ சமூகத்து அப்பத்தை ஆசாரியன் தவிர வேற யாரும் சாப்பிடக்கூடாது, தேவ கோபம் வந்துடும், அப்படி இருக்கிற சாப்பாட்டா தாவீதும் தாவீது கூட இருந்தவங்களும் சாப்பிட்டாங்க. கர்த்தர் எவ்வளோ இரக்கம் உள்ளவர் இருந்ததை பாரு முதல்ல. சரி, ஒரு ரெண்டு பக்கத்தில் ரெண்டு கல்லர்கள் தொங்குனாங்க, இந்த பக்கம் ஒருத்தன் இந்த பக்கம் ஒருத்தன், நடுவில் இயேசு, கல்லர்களோடு அவரையும் சேர்த்து அடிச்சிட்டானுங்க, அடிக்கும் போது ஒருத்தன் அவர் கிண்டல் பண்ணுறான், இவரே நம்ம கூட தான் தொங்கினுக்கிறாரு அப்படின்றான். இன்னொருத்தான நம்மளாவது செஞ்ச தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறேன்டா, அவர் எந்த தவறும் செய்யாத அவர் நம்ம மத்தியில் தொங்குறாரு அப்படின்னு அவனை திட்டிட்டு இயேசுகிட்ட சொல்கிறான்.
ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நினைத்தருளும். ஒரு வார்த்தை பாருங்க, அந்த நேரத்தில் ஒருத்தர் சாகிற நேரத்தில் கூட மனம் திரும்பிடுறான் பாருங்க, மனம் திரும்பிடுறான். அல்ல இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு நான் அதை புரிய வச்சுட்டேன்னா நிச்சயமா நீங்க ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வோடும் வெளிப்பாடோடும் இருப்பீங்க. கர்த்தர் நல்லவர், சாகிற நேரத்தில் கூட அவன் மனம் திரும்புறான். அப்போ அவனுக்கு சொல்ற ஒரு வார்த்தை இயேசு என்ன சொன்னாரு, இன்றைக்கு நீ மரித்தால் என்னோடு கூட விழிப்பாடுகிற இடத்துல இருப்படா நின்றார். பாரடைஸ்ல இருப்ப, நீ பரதேசியில் இருப்பாய், இன்றைக்கு நீ மறித்தாள் அப்படின்றார். அப்போ அவன் எந்த ஞானஸ்தானம் எடுத்தாங்க, இலைப்பார்த்தலுக்குள்ளே போயிட்டான். எந்த ஞானஸ்தானம் எடுக்கலை, எந்த சர்ச்சுக்கும் போல, எந்த பைபிளும் படிக்கல. அவன் அக்யூஸ்டு, அவன் ஒரு கல்லன், அவன் தண்டிக்கக்கூடிய ஆள். சிலுவையிலே ஆட்சி தொங்க விடுறாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு கிரிமினல் பார் அவன். அப்பேற்பட்டவனுக்கு அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நீ என் கூட. அப்போ எப்படிங்க ஞானஸ்தானம் எடுக்கணும், சர்ச்சுக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வேதத்தை விசுவாசிக்கணும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ராஜ்யம். அப்போ அவனுக்கு அந்த மாதிரி எதுவுமே செய்யலையே, எப்படி எப்படி? ஒருத்தர் சொன்னார், நானும் அதே மாதிரி தான், சாகும்போது மாத்திரம் மனம் திரும்பிட போகிறேன், சாகும்போது மாத்திரம் மனம். உண்மையில் அதுதான் நடக்குது, நிறைய பேர் அப்படி தான் மனம் திரும்புகிறாங்க பாரு. நம்ம போய் சொல்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கோ, சர்ச்சைக்கு வா, சர்ச்சைக்கு வா அப்படி நிறைய வசனம் சொல்கிறோம். ஏற்றுக்கவும் மாட்டேன்றான், கேட்கவும் மாட்டேன்றான், கம்முன்னு கிடக்குறான். ஏதோ ஒரு வியாதியை அடிச்சு படுத்த படி ஆன பிறகு யாருமே இல்லாத நேரத்தில் அவன் தனியாக பெட்டில் அழுதுன்னு கிடக்கான். அந்த ஒரு மனசுக்குள்ளேயே ஜபிக்கிறான் பழுகுது, இந்த ஒரு நான் செஞ்ச பாவலாம் நான் மன்னிச்சுட்டு என்னை எப்படியாவது உங்களுடைய ராஜ்யத்தில் சேர்த்துங்கான்றேன். ஒருத்தர் சாகிற நேரத்தில் கண்ணீர் விடுறாரு பாருங்க. நான் போய் ஜபிக்கிறான், ஜபிக்கலான்னு போனேன். ஆண்டவரே இந்த ஆத்மா எவ்வளவோ கீழ்படியில், எவ்வளவோ வசனத்தை சொன்னோம், ஞானசானம் எடுத்துருந்தான், இன்னைக்கு பரலோகமாச்சே, இது மனம் திரும்பாத செத்து போதே, இன்னும் ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே அது சொன்னேன். நேற்றெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பிட்டேன், நேற்றெல்லாம் மனம் திரும்பிட்டேன்து, பாவ அறிக்கைட்டேன்து, நைட்டு அறிக்கைட்டுச்சான், பாவ அறிக்கைட்டுட்டேன், மனம் திரும்பிட்டேன், நான் ஏச பக்கத்து ஒப்புரவாகிட்டேன். அப்போ எனக்கு ஒரு என்ன, சிக் நீ ஞானசான்மே எடுக்கல, நீ வரமாட்டப்போ சா அப்படின்னு கிடையவே கிடையாது. அப்போ நம்மளுக்கு ஒரு எண்ணம் என்ன வருதுன்னா, அந்த கல்லன் செலுவையில் தொங்கினான், அவன் லாஸ்ட் நேரத்தில் அவன் தொங்கின்னு கருக்கிறான். அவன் அதுக்கப்புறம் இறங்கி போய் ஞானசானை எடுத்துக்கினேன், அதுக்கப்புறம் வந்து சர்ச்சைக்கு போயிட்டு நாலு வார்த்தையை படிச்சு சாவுறதெல்லாம் முடியாது. அவனால தான் சாவுதான், மூணு ஆணியில் தொங்கின்னுக்கிறான், மரணம் தான் அவனுக்கு. அந்த நேரத்தில் அவன் மனம் திரும்புகிறான், வேறு ஆப்ஷன் இல்லாததுனால. அப்போ ஒரு இடத்துல கூட சீஷர்கள் கேட்குறாங்க, இதெல்லாம் எப்படி நடக்கும்னு. மனுஷரால் கூடாதது தான் தேவனால் கூடும். அல்லேலூயா. அப்போ அவர் நினைச்சாருன்னா மாற்றுவார், அவர் நினைச்சாருன்னா மாற்றுவார். அதனால தான் அவர் சொல்கிறார், அவர் இரக்கம் உள்ளவர். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அல்ல இல்லையா? ஒரே சட்டத்தை பிடிச்சிக்கினு தொங்கி நிற்கக்கூடாது, ஒரே ரூல்ஸை பிடிச்சிக்கினு, அந்த பாரம்பரியத்தையே பிடிச்சிக்கினு அப்படியே நின்றுட்டு இருக்கக்கூடாது. அதையும் கடந்து அவர் தயவுள்ளவர் என்பதை நாம் நினைக்கணும். கர்த்தர் நல்லவர் இல்லையா? அவர் தயவு உள்ளவர் என்பதை நாம் நினைக்கணும், அவர் இரக்கம் உள்ளவர் என்று நினைக்கணும். அப்படிதான், அப்படி நினைச்சாதான் இரக்கம் பெறுவோம். அதனால தான் சொல்றார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றம் இல்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். நானே இரக்கம் செஞ்சுட்டு நீ நான் குற்றப்படுத்தினுகிறேன் என்று இல்லையா?